அஸ்லாம் வலைக்கம். ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு சனா கிரியேஷன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழில் பார்த்தோன்னே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பர்த்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி யாருக்கெல்லாம் பர்த்டேவோ அவங்க எல்லாருக்குமே விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, யாருக்கு பர்த்டே, நாங்கள் எங்கே போகணும், எப்படி செலிப்ரேட் பண்ணோம், அப்புறம் என்னோடய ஃபேமிலியில் யார் யார் இருக்கோ, அது எல்லாத்தையுமே தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஆகஸ்ட் மந்தில் தான் பர்த்டே, வெட்டிங் டேவுமே அப்போ தான். யாருக்கு வந்து இந்த மந்த் பர்த்டேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய அண்ணன் பையனுக்கு வந்து ஃபஸ்ட் பர்த்டே, அதுதான் வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். அப்புறம் வேறு யாருக்கு பர்த்டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய அக்கா பையனுக்கு வந்து பர்த்டே, அப்புறம் எனக்குமே இந்த மந்த் தான் வந்து பர்த்டே. என்னோடய சிஸ்டரை வந்து நான் மீட் பண்ணியே ரொம்ப டேஸ் ஆச்சு. அவங்க இங்கே இல்லை, அப்ராடில் இருக்காங்க. ஸோ எப்போ வச்சுதான் வந்து இந்தியாவுக்கு வருவாங்க. பர்த்டே வந்து எங்கே செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தப்போ துபாய் ரெஸ்டாரண்ட்டுக்கு நாங்கள் வந்துட்டோம். யாரெல்லாம் வந்து துபாய் ரெஸ்டாரண்ட் வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய அக்கா, அக்கா பசங்க, அண்ணன், அண்ணன் பசங்க, அப்புறம் பெரியம்மா, பெரியத்தா எல்லாருமே தான் வந்திருந்தாங்க. இங்கே வந்தோடனே மெனு கார்டு கொடுத்தாங்க. மெனு கார்டில் என்ன டிஷ் சொல்லலான்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துட்ருந்தோம். ஆர்டருமே எல்லாருமே சொல்லிட்டோம். ஆர்டர் சொல்லி ஒரு 20 மினிட்ஸில் எல்லாருமே வந்துடும் சொல்லிட்டு சொன்னாங்க. அது வரைக்கும் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அப்புறமா 20 மினிட்ஸ்க்குள்ளே ஃபுட்டு எல்லாமே வந்துருச்சு. நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ப்ளைன் நான் இருக்குல்ல, அது வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் காஷ்மீனட் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது வந்து லைட்டாக ஸ்வீட்டாக இருக்கும், பசங்கள்லாம் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு இதை ஆர்டர் பண்ணியாச்சு. அப்புறமா தந்தூரி சிக்கன் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் மலபார் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா மிக்சடு பிளேட்டர், இதில் வந்துட்டு சிக்கன், மட்டன், அப்புறம் ஃபிஷ்ஷு, இதில் எல்லாமே இருக்கும். அப்புறமா மட்டன் பிரியாணி கேட்டிருந்தோம். மட்டன் வந்து இல்லை, முடிஞ்சிருச்சு சொன்னாங்க, அதனால் சிக்கன் பிரியாணி வந்து வாங்கிட்டோம். அப்புறம் ஃபைனலாக வந்து ஐஸ்கிரீம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். என்ன ஃப்ளேவர் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, பட்டர்ஸ்காட்ச் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். டிஷ் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ப்ளைன் நான் கூட வந்து பட்டர் சிக்கன் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுவும் நல்லா இருந்தது டேஸ்ட்டு. மிக்சடு பிளேட்டர் இருக்குல்ல, அது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணத்தில் இருக்கிற கேக்ஸ் அண்ட் பேக்ஸ்க்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து கேக்லாம் வந்து எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க, அதுக்காக வாங்கிட்டு போனான்னு சொல்லிட்டு வந்தோம். முன்னாடியே வந்துட்டு கேக்லாம் வாங்கியாச்சு. இது லாஸ்ட்டில் தான் உங்களுக்கு காமிக்கிறேன். என்னோடய அண்ணன் இருக்காங்களோ அவங்களோட பையனுக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் பர்த்டே. ஸோ எல்லாருக்குமே வந்து ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு நாங்கள் என்ன கேக் வாங்கியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ என்ன கேக் வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். பட்டர்ஸ்காட்ச் கேக் தான் வாங்கினோம். இது ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு. மோஸ்ட்லி எல்லாருமே வந்துட்டு ஐஸ்கிரீம் கேக் தான் வாங்குவாங்க. இதை வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேக்குமே வந்து சூப்பராக இருக்குது. எங்கள் ஃபேமிலியில் உள்ள எல்லாருக்குமே இந்த கேக் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு கேக் வெட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பர்த்டே பாய் மட்டும் இல்லாமல் எதுக்காக எல்லாருமே கை பிடிச்சி வெட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அது எதுக்காகனா, எல்லாருக்குமே வந்து இந்த மந்த் தான் பர்த்டேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ எல்லாருமே வந்துட்டு கேக் வந்து கட் பண்ணிட்டுலாம் செலிப்ரேட் பண்ண மாட்டோம். ஸோ எல்லாருக்குமே சேர்த்து தான் இந்த கேக் வந்து கட் பண்ணோம். ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. கேக்கில் வந்து நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க, சுசேல்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலி நேம் வந்து ஃபுசேல் தான். எல்லாருமே வந்து கேக் கட் பண்ணி முடிச்சாச்சு. கேக் கட் பண்ணிவிட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டோம். இந்த பர்த்டே வந்து எங்களுக்கு ரொம்ப சூப்பராக போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.